ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சிகப்பு பட்டனை அமற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இன்றைக்கி நம்ம பாவக்காய் குழம்பு எப்படி கசப்பு இல்லாமல் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் செஞ்சாக்கா எல்லாரும் சாப்பிடுவாங்க விரும்பி அதுவும் சூடாக சாதத்தோட போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பாவக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாவக்காயை ஓரங்களை கட் பண்ணிடுங்க காம்பும் நுனி பக்கமும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு மெலிசாக எவ்வளோ மெலிசாக கட் பண்ண முடியுமோ அப்படி பண்ணிக்கோங்க நடுப்புற அந்த விதை இருக்கும் அந்த விதையை மட்டும் எடுத்துருங்க சதை ஃபுல்லாக எடுக்க வேண்டாம் பாருங்கள் லேஸாக இருக்கிற விதையை மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப கசப்பு தெரியாது இந்த விதையை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா காயிலையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அடுப்பில் ஒரு வானலி வச்சுக்கலாம் நம்ம வறுத்து அரைச்சி தான் வைக்க போகிறோம் கொத்தமல்லி விதை ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் அந்த ஸ்பூனால் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு அதை லேசாக வறுத்துக்கோங்க கொத்தமல்லி கொஞ்சம் வாசம் வரும் அதுக்கப்புறம் சீரகம் போடுங்க ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு கால் ஸ்பூன் மிளகு போடுங்க போதும் அதையும் போட்டுட்டு லேசாக வருங்க கொஞ்சம் வருபட்டதும் அதை ஓரமாக அப்படியே நவுத்தி விட்டுட்டு நம்ம அதுலேயே நம்ம மசாலாவுக்கு அரைக்க போகிறோம் வதக்க போகிறோம் இப்போ எண்ணெய் விட்டுக்கோங்க அடுப்பை சிம்மில் இப்போ வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் விடுங்க எண்ணெய் விட்டுட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு அதையும் போட்டு அதோடு வதக்குங்க கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வதக்குங்க நல்லா அந்த சின்ன வெங்காயம் வதங்கும் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி குழம்பு வச்சு பாருங்களேன் ஒரு டைமு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன தக்காளி ஒன்று எடுத்துக்கலாம் அந்த தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் அரை தக்காளி போட்டிங்கன்னா போதும் அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க அப்படியே அந்த எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கோம்ல அதில் அப்படியே லேஸாக வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை தேங்காய் போட்டுக்கோங்க தேங்காய் ஒரு துருவனை தேங்காய் வந்தால் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லைனா ஒரு கால் மூடி தேங்காய் போட்டுக்கோங்க அந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி இப்போ அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கியாச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க இப்போ அதை தனியாக எடுத்து ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கணும் மிக்சி ஜாரில் போட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தனியாக அதை வச்சுக்கோங்க இப்போது நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளி குழம்பு எப்பயுமே பாவக்காய் நான் எடுத்து வச்சுருந்தேன் எல்லா பாவக்காயும் போட்டுட்டேன் நீங்கள் இவ்வளோ பாவக்காய் போடணுங்கிறது கூட இல்லை நீங்கள் வேணும்னா கம்மியாக கூட போட்டுக்கலாம் இப்போது அந்த பாவக்காவை இதில் அப்படியே நல்லா வதக்குங்க ஃபர்ஸ்ட்டு எண்ணெயில் நம்ம இந்த மாதிரி வதக்கிறணும் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கிரும்போது கசப்பு தெரியாது இப்போது இந்த பாவக்காவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இந்த பாவக்காயில் அப்போ தான் உப்பு ருசி இறங்கும் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு கூட நீங்கள் வதக்கலாம் இப்போது புளி ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது பாருங்கள் எவ்வளோ நல்லா வதங்கிருக்குதுன்னு காய் முன்னாடி எவ்வளோ போட்டிருந்தோம் இப்போ கம்மியாகிடுச்சி அவ்வளவும் நல்லா அந்த மாதிரி சுருங்க நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சிக்கலாம் இப்போது அதே வானலிலேயே திரும்பவும் நல்லெண்ணெயே விட்டுக்கிறேன் கடுகு அரை ஸ்பூன் போடுங்க கடுகு கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவு வெந்தியமும் பெருஞ்சீரகம் சோம்புன்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஒரு கால் ஸ்பூன் போடுங்க அந்த வாசம் நல்லாயிருக்கும் பெருங்காயமும் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கிட்டேன் பூண்டு ஒரு நாலு பல் பூண்டும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் அதையும் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் இந்த எண்ணெயில் நம்ம போட்டு வதக்கிரும்போது அந்த ராஸ்மல் போயிட்டு கலரும் நல்லாயிருக்கும் நமக்கு குழம்பு வைக்கும்போது சிம்மில் வச்சுக்கிட்டு மிளகாய் தூள் போடுங்க இல்லை கரிஞ்சிரும் தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த தக்காளி மசியறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க போய் இதை மூடி வச்சோம்னா அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடும் சிம்மில் வச்சுட்டு மூடி வைங்க சிம்மில் வச்சுட்டு தான் நீங்கள் மிளகாய் தூள்லாம் போடணும் இல்லைனா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டிங்கன்னா மிளகாத்தூள் கலர் மாறிடும் அதனால் சிம்மில் வச்சுட்டு மிளகாத்தூள் போடுங்க பாருங்கள் இப்போ தக்காளி மூடி வச்சு இப்படி வதக்கின உடனே நல்லா வதங்கிரும் இப்படி அமுத்தினோம்னா தக்காளி மசிஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச அந்த பாவக்காவை போட்டுடலாம் பாவக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதோட பாருங்கள் இப்போல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் விட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கோங்க இப்போ குழம்புக்கு தகுந்த உப்பு போட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட்டையும் போட்டுடலாம் நம்ம ஏற்கனவே பாவக்காய் வதக்கினதுனால அது கொஞ்சம் வதங்கியிருக்கும் இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் அதில் போட்டாச்சு அந்த மிக்சி கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு கழுவி அதில் ஊற்றிட்டேன் இப்போது தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க உப்பு செக் பண்ணி மூடி வைங்க பாருங்க மூடி வைக்கும்போது ரொம்ப க்ளோஸ் பண்ணி மூடி வைக்கக்கூடாது கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி மூடி வைங்க அப்போ தான் பொங்கி வெளியில் வராமல் இருக்கும் இப்போது கரைச்சி வச்சால் புளி தண்ணியும் ஊற்றிடலாம் இந்த புளி சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அந்த புளி தண்ணியும் அதில் ஊற்றியாச்சு ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இது கொதிக்கட்டும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கேப்பு விட்டு மூடி வைங்க ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வைக்காமல் பாருங்கள் நல்லா இப்போ குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்துருச்சு இப்போது ஒரு கால் ஸ்பூன் வந்து வெல்லம் போட்டுக்கிறேன் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன் வெல்லம் நாட்டு சர்க்கரை ஏதோ ஒன்று சுகர் கூட ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் புளி குழம்புக்கு எப்போயுமே இப்போது பாருங்கள் ஒரு நிமிஷம் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி தலை மேலே போட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இந்த புளி குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி அரைச்சி வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ